அழற்சி சார்ந்த புரதங்கள் சீராக்கப்படுகின்றதுல நரம்பியல் நோய் நிலைகளை உருவாக்கும், மன அழுத்தத்தை உருவாக்கும், மன சிதைவை உருவாக்கும், ஸ்கிசோஃப்ரினியாவை உருவாக்கும், ஹெச்ஐவி நிலையில் காணப்படும் தன்மைகள் இதுலயும் வருன்றாங்க. ஹெச்ஐவி நிலை, ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு சில வகையான மனதளவுல பாதிப்பு ஏற்படும், அது மாதிரியான பாதிப்புகள் கொரோனா நோயாளிகளுக்கும் இருப்பதை பார்க்க முடிகிறது. சிஆர்பி அப்படிங்கிற சி ரியாக்டிவ் புரோட்டீன் புரதமானது மன சிதைவை தருவிக்கும் ஆபத்து உள்ள புரதமாகும். நிறைய ஒருத்தங்களுக்கு சி ரியாக்டிவ் புரோட்டீன் இருந்துச்சுன்னா அலர்ச்சியின் விளைவாகத்தான் சி ரியாக்டிவ் புரோட்டீன் வருது, அது அவங்களுக்கு மன சிதைவை ஏற்படுது. கடுமையான நோய்களை பாதிக்கப்பட்டவங்க சில பேர் தற்கொலை செஞ்சுப்பாங்க. அவன் நல்லவர் தானே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாச்சு அவரு, அவருக்கு அந்த மாதிரி எண்ணங்களே இல்லையா, அவர் எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய புரதங்கள், அவருடைய புரதங்களுடைய அந்த ஒரு தாக்கம் தங்களுடைய உளவியல் ஏற்படும் பொழுது ரொம்ப தெளிவாகவும் மோட்டிவேஷன் டாக்லாம் கொடுக்கக்கூடிய சில நிலையில இருப்பவர்களும் கூட, மற்றவர்களுக்கு ஆறுதலாக பேசக்கூடியவர்கள் கூட சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்வதை, நோய் நிலைகளில் தற்கொலை செய்து கொள்வதை பாட முடிகிறது. ஏன்னா அவங்களை அப்படியே மாத்திருது, ஏன்னா அவங்க மூளையை சலவை செய்து, மூளை சலவை செய்கிறது இந்த புரதங்கள், இதெல்லாம் ஆபத்தான புரதங்கள். அதனாலவே வளர்ச்சி நிலையில் நாம் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இதெல்லாம் குறைஞ்சிருது. நம்மளையும் மகிழ்ச்சியா வச்சிருக்காங்க.